శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. అసలు తిరుపరంబ్రాయణ போன ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்தினுடைய சாரம் அத்தனையும் நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரங்களால சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அனைத்தையும் சாதிச்சு முடிச்சுட்டார். அதாவது அங்க அத எததஸ்பரோ திவோ ஜோதிர் பவதி, ஜோதிர் தீப்யதே விஸ்வத ஸ்பிருஷ்டேஷு சர்வத ஸ்பிருஷ்டேஷு உத்த அனுத்தமேஷு உத்தமேஷு அப்படின்னு சொல்லி அந்த ஜோதி இருக்குதே அது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதி இருக்கு அந்த புருஷே ஜோதிஷின்னு அதுதான் இது அப்படின்லாம் சொல்லி இருக்கிற அந்த அக்னின்றது சாதாரண லோகத்தில் இருக்கிற அக்னி அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணி சித்தாந்தத்தில் அது கிடையாது. திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டமான ஜோதிஷது. ஏன்னா வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசபரஸ்தாத், ஆதித்ய வர்ணம் பலபலபலன்னு ஜொலிக்கிறது ஆதித்ய வர்ணம், அதுதான் இங்கே சொல்லப்பட்டது அப்படின்ட்டு. ஆதித்ய வர்ணன் சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இந்த அதிகரணம் வந்து முடிஞ்சிருக்கும். இது கடைசி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினால பாஷ்யகாரனுடைய ஸ்ரீசூக்திகளில் விரோதம் இருக்கே, பாஷ்யகார ஸ்ரீசூக்திகளில் விரோதம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானார் கிரந்தங்களில் விரோதம் சொல்லலாமா? அது சொன்னால் தோஷமாச்சு, ஆனால் விரோதம் தெரியறதே அப்படின்னு சில பேர் ஆக்ஷேபிக்கிறாளோ, அந்த ஆக்ஷேபித்தாக்கா அதுக்கு சமாதானம் இங்கே சாய்க்கிறார். அதாவது பாஷ்யகாரர் இந்த அதிகரணத்துக்கு, இந்த ரெண்டு அதிகரணத்துக்கும் அவதாரிக்கை கொடுக்குறார். என்ன அவதாரிக்கை கொடுத்தார் அப்படின்னாக்கா, வந்து இது பரியந்தம் நீங்கள் வந்து இத்தனை அதிகரணம் வந்திருக்கு இல்லையா, ஜென்மாத்திகரணம், அது வேண்டாம், ஈஷத்ததிகரணம், ஆனந்தமயாதிகரணம், அந்தரதிகரணம், ஆகாசாதிகரணம், பிராணாதிகரணம், இந்த அஞ்சு அதிகரணங்களில் காரணத்தும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும். சதேவ சௌமியராசி ஏகமேவா திதீயம் அபேக்ஷத பகுத்தியாம் பிரஜா ஏஏதி தேயம் தேவதைக்ஷத, இந்த மாதிரி காரணத்தும் லோகமாக ஆகப்போகிறது, இந்த பிரம்மமே லோகமாக பிரபஞ்சமாக மாறப்போகிறது, இந்த மாதிரிலாம் சங்கல்பங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத அப்படின்னு இருக்குது. ஆகாசமானது இந்த பரமாத்மா கிட்டேருந்து தான் உண்டாச்சு. ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னிங்க எல்லாம் காரணத்தும் சொல்லப்பட்டது. அது மாதிரி ஆனந்தனியாதிகரணம் அதில், அது மாதிரி அந்த அதிகரணத்தில் இந்த ஆனந்தனியாதிகரணத்து சொல்லப்பட்டவன் தான் எஸ்ஆசா ஆதித்யே அப்படின்னு ஆதித்ய மண்டலாந்தியும். அது மாதிரி ஆனந்தமியாதிரம் சொல்லப்பட்ட அந்த புருஷனும் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதே மாதிரி ஆகாசாதிகரணத்தில் சர்வாணிகவாயுமானு பூதானி ஆகாசாதிகரம் சமர்ப்பிச்சு, பிராணாதிகரணத்தில் சர்வாணிகவாயுமானு பூதானி பிராணமே தான் அபிஜிக்கிறது இப்படின்லாம் இருக்கு. இப்போ பிராணம்தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அதாவது என்ன பிராணம்லேருந்து உண்டாகிறது, ஆகாசத்துலேருந்து உண்டாகிறது, ஆத்மாக்கிட்டேருந்து உண்டாகிறது, சத்து சச்சத்துவாச்சியமான ஒரு வஸ்துலேருந்து உண்டாகுதுன்னு ஜெகக்காரணம் தான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ரெண்டு அதிகரணத்தில் அப்படி இல்லை. பொதுவாக தீப்தி சர்வத்திர வியாபிச்சிருக்கிறது இதனுடைய பிரகாசம். இந்த சர்வத்திர பிரகாசம் இருக்கும் இல்லையோ, இந்த பிரகாசம்தான் காரணத்துவத்துக்கு காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கறது. இந்த பிரகாசம் அனைத்து இடத்துலையும் பிரகாசிக்கு, எல்லா இடத்துலையும் எல்லா லோகத்திலையும் உத்தமமானதுலாம் காட்டிலும் உத்தமமாக இருக்கக்கூடிய ஜோதிஷது. இதை வந்து புருஷசூத்திரத்தில் சொல்லப்பட்டது. இந்த ஒரு பாகம் இந்த இது பிராகிருத மண்டலம் என்ன, அது மாதிரி அப்ராகிருத மண்டலம் என்ன, அதெல்லாம் சேர்த்து நாலு பாதங்களாக இருக்குது பிரமாளுக்கு அப்படின்லாம் சொல்ல கொஞ்சம். இந்த குணம்தான் காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கறது. காரணத்து சம்பந்தியானதாக இருக்குது, சம்பந்தம் உடைத்தா இருக்கிறது அப்படின்னா வந்து இங்க சொல்லிட்டார் பாஷ்யக்காரர் அவதாரிகள். இந்த ரெண்டு அதே மாதிரி உபாசனம், என்னையே உபாசி அப்படின்னு சொல்ல போறான் இந்திரன். அப்போ அந்த உபாசியத்துவம் இருக்கு இல்லையா, அந்த உபாசியத்துவம் கூட காரணத்துவத்தை தான் காமிக்கிறது. என்ன மோட்ச காரணத்துவம், இதுதான் காரணத்துவ வியாப்தமான லிங்கம். காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளங்கள், அது
இங்க உத்கிருஷ்டமான ஒரு குணம் அது இருக்கு, அதை வச்சுட்டு இந்த அதிகரணங்கள் வருது. அதனால இந்த அடையாளங்கிறனால பிரம்மன் தான் சொல்லப்படுறது அப்படின்ட்டு ஆரம்பத்தில் அவதாரியர் சொல்லிட்டார். அதப்பரம் ஜெகத்காரணத்துவ வியாப்தேன ஏனகேனாபி நிரதிசய உத்கிருஷ்ட குணேன ஜுஷ்டம் ஜோதிஹி இந்திராதிசப்தை அர்த்தாந்தர பிரசித்தைரபி அபிதீயமானம் பரம் பிரம்மைவ இத்யபிதீயதே. ஜோதிஸ்தரணாபிதான ஆதித்யாதினா அப்படின்னு அங்கே வாக்கியம் இருக்கு கிருஷ்ணசூர்த்தி. அதாவது அதஸ்பரம் இது பரியந்தம் பிராணாதிகரண பரியந்தம் ஜெகத்காரணம் எது அப்படின்னு ஸ்பஷ்டமாக வாக்கியம் இருக்கு. பிராணனா ஆகாசமா ஆதித்ய புருஷனா இளமைய புருஷனா அல்லது ஆனந்தமயனா அல்லது சத்தத்தவாத்தியமா இப்படிலாம் கேட்டு எல்லாம் காரணங்கள் தான், காரணத்துக்கு சொல்றது தான். அதை சொல்லி முடித்த பிறகு ஜெகத்காரணத்துவ வியாப்தேன ஜெகத்காரணத்துவம் ஜெகத்காரணத்துவம் வியாபித்து இருக்கிறது எதுல ஏனகேனாபி நடந்தது ஏன உத்கிருஷ்ட குணேன அந்த குணத்தினால ஜெகத்காரணத்துவம் சொல்லப்பட்டதா இருக்கும். அதாவது அது சூச்சிப்பிக்கும் அப்படியே அது சுட்டி காட்டுறது அப்படி இருக்கும். குணேன ஜுஷ்டம் ரொம்ப சந்தோஷப்படுறது எனது ஜோதிர்ந்திராதி சப்தேகி ஜோதிஹி ஜோதினா பொதுவாக என்ன பிரகாசம் இல்லை அக்னி அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இந்திரன் இந்திரன்னா நமக்கு தான் தெரியும், பிராணம்னா நமக்கு எல்லாம் தெரியும், முக்கிய பிராணம் இவைகள் தான் இங்கே சொல்லப்படுறது. இதெல்லாம் அர்த்தாந்திர சப்தங்கள் அர்த்தாந்திர பிரசித்தங்கள் வேற பிரம்மத்தை சொல்லாது இவைகள்லாம். லோகத்தில் ஜோதினாக்கா நெருப்பை சொல்லணும், அக்னியை சொல்லணும், இந்திரன்னாக்கா ஒரு தேவதையை சொல்லணும், அல்லது பிராணம்னாக்கா முக்கிய பிராணம் சொல்லணும். அப்படி அர்த்தாந்திர பிரசித்தமான சப்தங்களால் கூட தெரிவிக்கப்படுறது எது அபதீயமானம் பரம்பிரம்மைவ பரம்பிரம்மன் தான் இதெல்லாம் சொல்லப்படுறது. இங்கே இந்த பரம்பிரம்மன்லாம் சொல்லப்படுறதுன்னா இதெல்லாம் தேவையில்லை. அவதாரிகள் என்ன இருக்குன்னாக்கா ஏதோ ஒரு காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்ட குணம் இந்த பிரகரணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார் எம்பெருமானார். ஆனால் இது வரையந்தோம் ஒரு விஷயம் ஒரு பட்சத்தில் சொல்லச்சு என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இங்கே வந்து பிரசித்தவன் நிர்தேசம் இருக்குது, இருந்தால் கூட ஆகாச பிராணாதிபத்து ஆகாசத்தில் நிகழ ஜெகதே காரணத்துவம் சர்வஸ்மா ஜாயத்துவம் சர்வபராயணத்துவம் பிராணசுத்தத்தில் சர்வ பிராணஹேதுத்வம் இந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான குணங்கள் அங்கே இருக்குது. அது மாதிரி ஸோ வாக்கியோ பார்த்த பரமாத்ம வியாப்த லிங்க விசேஷ அதர்சனாக நின்றது அவதாரிகளுக்குதோ விசேஷ குணம் இருக்குன்னு சாய்ச்சார். ஆனால் இந்த பூர்வபட்சத்தில் சொல்லச்ச விசேஷ குணமே இல்லை விசேஷ குணமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விசேஷ குணம் இருக்குன்னு சொன்னார் அவதாரிகையில பாஷ்யக்காரர். பூர்வபட்சம் சொல்லச்ச விசேஷ குணம் இல்லை அதர்சனார். இப்ப ரெண்டும் விருத்தம் இல்லையா? எம்பெருமானார் இப்படி விருத்தமானதை சொல்லலாமா? ஆனால் எம்பெருமானார் சாச்சிட்டாரு, அதுக்கு என்ன சமாதானம் சொல்றீங்களோ அப்படின்னுட்டு இவ வந்து ஆக்ஷேபிக்கிறா சில பேர். அதாவது பாஷ்யகாரன் சாட்சியத்தில் பிற்காலத்தில் வந்தவாள்லாம் ஒரு ஸ்மார்த்தர் நூரணின்னு ஒரு ஊர் நூரணியில் பிறந்தவர் அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார்னா சத தூஷணி நம்ம தேசிகன் பண்ண இரவழிக்கும் அதுக்கு சத பூஷணி அப்படின்னு ஒரு கிரந்தம் பதில் எழுதினார். இதில் சுவாரஸ்யம் தேசிகனுடைய சமகாலத்தவர் வித்யாரண்யர் அவர் எழுதலை, பதில் எழுதலை. மகாபண்டித பிரவரர் அப்பே தீட்சிதேந்திரர் அவர் அதுக்கு பதில் எழுதலை சதோஷனிக்கு. அது மாதிரி மதுசூதன சரஸ்வதினு வந்திருந்தார் அவர் அதுக்கு எழுதலை, ஆனால் இவர் எழுதினார். இவர் எழுதிச்சு இவரே எழுதிட்டார். இது வந்து பேருக்கு தான் சத தூஷணி. ஒவ்வொரு வாதத்திலையும் சகஸ்திர தூஷணி இருக்கு, சகஸ்திர தூஷணி இருக்கு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பூமிக்கையில் எழுதுறார். அதாவது இன்ட்ரொடக்ஷன்ல முன்னுரையில் எழுதிச்ச எம்பெருமானார் எங்க எங்க விருத்தமான விஷயங்கள்லாம் சொன்னேரோ அவைகள்லாம் விரோதமே இல்லை அப்படின்னுட்டு நிரூபிச்சு காமிச்சவர் தேசிகன் அவர் எழுதியிருக்கார். இத
அண்ணங்கராச்சார் கண்டிச்சார். எங்க எம்பெருமானார் எங்கேயுமே விருத்தமாவே சொன்னதில்லை, எங்கேயுமே விருத்தமா சொல்லாத எங்க எம்பெருமானார பத்தி விருத்தமா சொன்னதாகவும் அதை இவர் வந்து சமன்வயப்படுத்தினதாகவும் எப்படி எழுதலாம், அது தவறு அப்படின்னு அண்ணங்கராச்சார் எழுதினார். சதபூரணி வஜ்ர குடாரம் அப்படின்னு அதுக்கு பேரு, அது எழுதியிருந்தார் சுவாமி அண்ணங்கராச்சாரியார். ஆனால் இப்ப என்னன்னா இந்த இடத்துல விரோதம் மாதிரி இருக்கே அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேள்வி வந்துருந்தா அப்படின்னா சுவாமி தேசிகனை பத்தி அனந்த கிருஷ்ணதாசர்கள் சொன்னது சரிதானா அப்படின்னு கேள்வி வந்துடும். அது கிடையாது, அனந்த கிருஷ்ணதாசர் ஒத்துக்க மாட்டோம். பாஷ்யகாரர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா வந்து எல்லா இடத்துலையும் ஒரு அழகு பண்றாரு ஸ்ரீபாஷ்யத்துல. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னாலதான் சொல்றோம். நீங்களே சேவிச்சிருப்பீங்க சில கிரந்தங்க, சம்ஸ்கிருத கிரந்தம் சேவிச்சா தெரியும். அங்கங்க பாஷ்யகாரர் என்ன பண்ணுவார், ஏதாவது விஷயம் சொல்லிட்டே இருப்பார், சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிட்டு ஏதசுப்தம் பவதி அப்படின்னு சாய்ப்பார். இது கூறப்பட்டதாகிறது, எது கூறப்பட்டதாகிறது அப்படின்னாக்கா அந்த ஏதசுப்தம் பவதின்றதுனால என்ன அர்த்தம் சொல்லப்பட்டது, என்ன அதுக்கு என்ன அர்த்தம், ஏதசுப்தம் பவதி எதுக்கு சாய்க்கிறார் அப்படின்னு தத்துவ இயக்கியத சுவாமி சாய்க்கிறார் தேசிகனே. பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபா சம்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏதசுப்தம் பவதினா சமாதிர் வியாகுலஸ்ய அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது விஸ்தாரமா ஒரு விஷயத்தை சொன்னாக்கா அதை ரத்ன சுருக்கமா சொல்றதுக்கோசரம் ஏதசுப்தம் பவதின்னு சாய்ப்பார் பாஷ்யக்காரர். இன்னொரு இடத்துல ரத்ன சுருக்கமா சிலது சொல்றப்பார், அது புரியாம போயிடலாமோ அதுக்கோசரம் அது விஸ்தாரமா சொல்லுவார், பிரபஞ்சப்படுத்துவார், நல்லா விவரமா சொல்லுவார். அது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கு விரோதம் வரா மாதிரி தோணிச்சுனாக்கா அதுக்கும் சமாதானம் சரிப்பார். இதுக்குதான் ஏதசுப்தம் பவதின்றது பாஷ்யக்காரர் வந்து அங்கங்க பிரயோகம் பண்ற. சுவாமி தேசிகனுடைய அந்த பேர்வட்ட சுவாமி தேசிகன் பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் வெங்கடேச அவதாரம் அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நுழைந்திருத்து நின்று தன்னுகள் வெங்கட மாமலையை விண்ணும் வெண்டைய திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அப்படிப்பட்ட பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் அப்படிப்பட்ட மகான் தேசிகன் அவர் வந்து என்ன அழகா போடுறது ஏதசுப்தம் பவதி என்ன என்ன அர்த்தம் இப்படி மூணு விதமா சொல்லுவார். அதனால எம்பெருமானார் எங்கேயுமே விருத்தமாக சாய்க்க மாட்டார், ஸ்பஷ்டமா சாய்ப்பார். நான் என்ன சொல்றோமோ அதுதான் கடைசி பிரகந்தம் அதை ஃபாலோ பண்ணுவார், அதை அனுசரிச்சே சாய்ப்பார் சுவாமி தேசிகன். பாஷ்யகாரர் சொன்னதுதான் அனுசரிப்பார். அதனால இங்க விரோதமே கிடையாது, ஆனால் சில குதிருஷ்டிகள் விபரீதமானலாம் அர்த்தம் பண்ணின்றுவா. இப்ப இங்க என்ன விரோதம், அவதாரிகள் என்ன சொன்னார், ஜெகத்காரணத்தை சூசிப்பிக்கிற சுட்டி காட்டுகிற ஒரு ஏதோ ஒரு ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு குணம் இருக்கு பெருமாளுக்கு, அந்த குணமானது இந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு ஜோதி சப்தம் இந்திர சப்தம் பிராண சப்தம் இவைகள்லாம் கூட பரமாத்மா தான் ஸ்தாபிக்கப்படுறது அவ்வளவுதான் சொன்னார். இது அவதாரிகள் இருக்கு. ஒரு பட்சத்தில் என்ன சொன்னார், இங்க அது மாதிரி ஒரு குணமே இல்லை, நீங்க ஆகாத சப்தத்திலேயோ பிராண சப்தத்திலேயோ அங்க வந்து அந்த பிரகரணத்துல சில கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டது, அதை கொண்டு நீ வேணா சொல்லலாம், இங்க அது மாதிரி சொல்லலையே பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். பூர்வபக்ஷி ஆட்சேபி அவன் அப்படிதானே சொல்லுவான், இதுல என்ன விருத்தம் இருக்கு, பூர்வபக்ஷி ஆட்சேபித்தா இப்படிதான் ஆட்சேபிப்பான், விரோதமா ஆட்சேபிப்பான், நல்ல அவன் பெருமாள் குணம் தான் இருக்குது ஆனாலும் பெருமாள் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல முடியுமா, அவனால பெருமாளுடைய குணம் இருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பெருமாள் இல்லைன்னு அவனால சொல்ல முடியாது. அதனால இங்க காரணத்த வியாப்தமான லிங்கம் அடையாளமே கிடையாதுன்னு தான் புறப்பட்டு சொல்லுவான். அப்படி சொன்னாதான் அவனுக்கு யுக்தி அவ்வளவுதான். ஏன் அப்படின்னாக்கா பொதுவா பெருமாள் உபயலிங்கம் சொல்றோம், என்ன உபயலிங்கம், நிறதிசயமான கல்யாண குணங்கள் இருக்கு, ஹேய பிரச்சனைகத்தம் இருக்கு, அதனால ஹேய பிரச்சனைக கல்யாணிகிதானத்தம் உபயலிங்கம், இதான் உபயலிங்கமா இருக்கிறது. இந்த உபயலிங்கத்தை இங்க சொல்றது அது அதை மாதிரி இங்க எதுவும் சொல்லலையே, கேவலம் பிரகாசம் இருக்குன்னு சொல்றது அவங்கதான், கேவலம் பிரகாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ, ஆமா பிரகாசம் இருக்கு. இந்த பிரகாசம் இருக்குன்றத ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், ஆனால் எதனுடைய பிரகாசம் அது அப்படின்னு கேள்வி வரைச்ச அங்கதான் அடிபடுறது. பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான், இங்க சொல்லப்பட்ட பிரகாசம் பெருமாள் இல்லை சாதாரணமான அக்னி. ஏன் அப்படின்னாக்கா
லோகத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நெருப்பு எல்லாத்துலயும் அக்னிங்கிறது ஒரு தர்மம் இருக்கு. சரி, இந்த அக்னிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அக்னிங்கிறது இருக்கிறதுனால அதை வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். அந்த அக்னின்றது ஒண்டிதான் இருக்கு, அந்த அக்னி தான் இங்க சொல்லப்படுறான். இல்லாத போனாக்கா வயிற்றுல இருக்கிற அக்னியும் வெளியில இருக்கிற அக்னியும் ஒன்னு வேதனையும் இல்லைன்னு சொல்றது இல்லையோ. எதிதம் அந்த புருஷே ஜோதியின் வாக்கியம் இருக்கு. இப்படி உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னியும் வெளியில லோகத்துல நம்ம பார்க்கிற அக்னியும் ரெண்டும் ஒண்ணுதான், வேதம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அக்னின்றது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கச்ச லோகத்துல எது எதெல்லாம் அக்னிகள் இருக்கோ அந்த அனைத்து அக்னிகளும் இந்த சாதாரண அக்னியை தான் சொல்லும், பரமாத்மாவும் சொல்லாது. அப்படி பரமாத்மாவை சொல்லணும்னாக்கா அந்த பரமாத்மாவை சுட்டி காட்டுகிற சில உத்கிருஷ்டமான வசந்த ஒரு கல்யாண குணம் ஒன்றோ ரெண்டோ ஏதோ சொல்லப்பட்டிருக்கும். அது ஆகாசாதிகளத்துல இருக்கு. என்ன நிகழ ஜெகதே காரணத்தம் இருக்கு, சர்வஸ்வா ஜாயத்வம், பரம பிராப்தியத்துவம், இந்த மாதிரி குணங்கள் இருக்கு. சர்வ பிராண ஹேதுத்வம், அது பிராணாதிகாரத்தை சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இந்த வாக்கியங்கள்ல இருக்கா? எதுவுமே இல்லையே. அது எப்பேற்பட்ட குணம் உபயலிங்கமா சொல்லலாம், அல்லது திஜமங்கல விக்கிரகம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே இங்க. இப்படி அவன் அந்த வார்த்தையை சொல்றான். மாதிரி பரமாத்மாவை சொல்லக்கூடியதாக ஒரு சாட்சாதாக சொல்லலாம், அல்லது பரம்பரையாக சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே, கேவலம் அக்னி அவ்வளவுதான் சொல்றான். அந்த அக்னி ஜாடர் அக்னி தான், ஜாடர் அக்னியா போயிடுது, அதை கொண்டுதான் இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அவதாரிகள் என்ன சொன்ன? சித்தாந்த அனுகூலமா இந்த உத்கிருஷ்டமான குணம் இருக்கு, எல்லா லோகத்திலையும் எல்லா இடத்திலையும் பறந்திருக்கக்கூடிய ஜோதிஷு அது சாதாரண அக்னிக்கும் இல்லை, சூரியனுக்கும் இல்லை. ஏன்னா கடவுள் சொல்றது வந்து சமய பாந்தம் அனுபாதி சர்வம் சசிய பாசா சர்வம் இதம் விபாதி. சமயவ பாந்தம், அந்த பரமாத்மா இருக்கானே அவன் பிரகாசிச்சுட்டே இருக்கான், அவனையே இவைகள்லாம் தொடர்ந்து பிரகாசிக்கின்றன. அவனுடைய பிரகாசத்தினாலதான் இவைகள் அனைத்தும் பிரகாசிக்கின்றன. அவை அவனுடைய பரமாத்மாவுடைய பிரகாசத்தினாலதான் இவைகளும் பிரகாசிக்கின்றன. அப்ப என்னாச்சு? இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அக்னி எல்லாம் இருக்கே இது சாதாரண அக்னி தான், இவைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் இல்லை என்ன அக்கா? அவன் இல்லை. இது இந்த உபநிடத்து ரொம்ப அழகா போகும். உபநிடத்தோட கதி அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இங்க சொல்றது பாருங்க, நம்ம இதுல குணத்துக்கு சொல்றோம். சக்ஷோ சூரியோ அஜாயத முகாதிந்திர அக்னித்த அப்படின்னு சொல்றோம். இப்ப சக்ஷோ சூரியோ அஜாயத, சக்ஷு கண்ணுக்கு தேர்ந்து சூரியனானது உற்பத்தி ஆச்சு. இப்ப என்னாச்சு? பெருமாளுடைய கண்ணு, பெருமாளே தீர்த்தன், அவனுடைய ஒரு அவயவம் கண்ணு. அந்த திரு கண்கள், அந்த கண்ணில் இருந்து இது உண்டாச்சு. அதே மாதிரி முகாதிந்திரஸ்தாக்னிஸ்தே, இந்திரனும் அவங்கிட்ட இருந்தான் உற்பத்தி ஆனான், அக்னியும் அவங்கிட்ட இருந்தான் உற்பத்தி ஆனான். லோகத்துல இவன் என்ன சொன்னான்? பிரகாசிக்கிறது பிரகாசிக்கிறதுன்னு சொன்னான். இந்த பிரகாசிக்கிற அக்னியோ அல்லது சூரியனோ அல்லது நட்சத்திரங்களோ சந்திரங்களோ அனைத்துமே என்ன பண்றது? இது எல்லாம் இவங்கிட்ட இருந்தாலும் உற்பத்தி ஆச்சு. அப்படி இருக்கவே இதுதான் உத்கிருஷ்டமான கல்யாண குணம். அங்கேயும் சொல்றது, ந தத்த சூரியோ பாதி ந நட்சத்திராணி ந வித்யுத் ந சந்திரமா. இவரே அந்த இடத்துல பெருமாள் இருக்கிற இடத்துல சூரியன் பிரகாசிப்பதில்லை, சூரியன் பிரகாசிக்காது. ஏன்னா அவன் முன்னாடி நிற்க முடியுமா? அவன் பிரகாசத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அது மாதிரி நட்சத்திரங்கள் அங்க பிரகாசிக்கிறது இல்லை, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற இந்த லோகத்துல ஒரு அக்னியை பார்க்கிறவன் அது பிரகாசிக்குமா? அதனால இது அதை எதிர்மறையாகவும் சொல்றது நேர்மறையாகவும் சொல்றது. எதிர்மறை என்ன? அவன் இருக்கச்சே இவைகள் எதுவுமே பிரகாசிக்காது. நேர்மறை, அவன் பிரகாசிக்கிறதுனாலதான் இவைகள் எல்லாமே பிரகாசிக்கிறது. ஜெயசிங் சாய்கிறே பிரவர்த்தே மமகிம் பிரவா பிரயாசை, பிரவர்த்தே மமகிம் பிரயாசை.
நீ பிரவர்த்திச்சுட்ட என்ன, என்னுடைய பிரயாசம் இருக்கு, நீயே பிரவர்த்திக்கலன்னா என்னுடைய பிரயாசம் தான் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற சுவாமி. அது மாதிரி அவனே பிரகாசிக்கலைன்னா எப்படி, அவன் பிரகாசிக்கவே தான் இவெல்லாம் பிரகாசிக்கிறது, அவன் பிரகாசிக்கிட்டே இவெல்லாம் பிரகாசிக்கிறது பிரகாசிக்கும். அவன் அனுமதி கொடுக்கணும், அவன் அனுமதி கொடுத்தாதான் இவர்கள்லாம் பிரகாசிப்போம். அதனால அப்படி சொன்னதுனால இது சித்தாந்தபரமான ஸ்ரீசக்தி முதல்ல அவதாரிக்கிறது. பூர்வபக்ஷத்திலேயோ அவன் அதை சொல்ல முடியாது, அவன் எப்படியாவது பிரம்மம் இல்லைன்னா ஸ்தாபிப்பான். அதுக்கோசரம் லோகத்தில் சாதாரணமா இருக்கிற அக்னியெல்லாம் சாதாரண அவை எல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். பூர்வபக்ஷி லோகத்தில் அக்னி தான் இங்கே இருக்குது, இதை பரமாத்மா பரமே வராது அப்படின்னு தான் சொல்லுவான். அதை இங்க சொல்ற பூர்வபக்ஷத்துல, அதனால இங்க விரோதம் என்ன இருக்கு, இந்த மாதிரி இந்த தீப்தி இருக்கிறே பிரகாசம், அவனுடைய பிரகாசத்தினால்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன. அவன் அவன் கணக்க இல்லை, அவன் இருக்கிற சமயம் பிரகாசிக்கிற சமயத்துல வேற எதுவுமே பிரகாசிக்காது அப்படின்லாம் சொல்றோம். அதுதான் இந்த உத்கிருஷ்டமான கல்யாண குணம். அந்த மாதிரியே அந்த இது இருக்குது பாருங்க, இந்திர பிராணாதிகாரம் அடுத்த அதிகரணம், அதுல இந்திரன் வந்து என்னை ஏ உபாசிச்சிடும், சர்வ உபாசியத்துவம், சர்வ உபாசியத்துவன்றது இந்திரனுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு தானே வரும் அது. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க சொன்னீங்களே இங்க விரோதம் இருக்குதுன்னு, அந்த விரோதமே வராது. இதுல என்ன தெரியுமா, பூர்வபக்ஷ யுக்திக்கும் சித்தாந்த யுக்திக்கும் வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கிற இந்த ஸ்லோகத்துல அதான் விசேஷம். உத்தம சுவாமி சாய்க்கிறது அதுதான், அதாவது பூர்வபக்ஷத்துல என்னாச்சு, எல்லா அக்னியுமே ஒரே மாதிரி இருக்கு, வயிற்றுல இருக்கிற அக்னியும் அதுதான், சூரியன் கிட்ட அக்னியும் அதுதான், சந்திரன் கேள்வி உலகத்துல எது பிரகாசிக்கிறதோ அவைகள்லாம் அக்னியினுடைய சம்பந்தம், அதுதான் வயிற்றுல இருக்கிறது, ஆக எல்லாம் ஒண்ணுதான், அபேதம் தான், ஐக்கியம்தான். ஆகவே இங்க சொல்லப்பட்ட ஜோதி சப்தத்தினால் ஜோதி சப்தமானது சாதாரண அக்னியை தான் சொல்றோம், அது வயிற்றுல இருக்கிற அக்னியாக இருக்கட்டும், அல்லது இந்த லோகத்துல நம்ம பார்க்கிறனே பிரகாசிக்கிற இந்த மாதிரி வஸ்துக்களா இருந்துட்டு போட்டோம். நீ சொல்ற மாதிரி பரமாத்மான்றது இல்லை, ஏன்னா உத்கிருஷ்ட குணம் இல்லாததா அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு சித்தாந்தம் அப்படி இல்லை, இங்க சொல்லப்பட்ட ஜோதி அங்க இருக்கிற பூர்வாபுர பராமரிசம் பண்ணணும், விஸ்வதேஷு சர்வதேஷு உத்தமேஷு உத்தமேஷு அப்படின்லாம் சொல்றது. அப்படி சொல்றதுனால அங்க சொல்லப்பட்டது அனைத்து லோகங்களிலும் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய ஜோதிஷன்னு சொல்லிடுச்சு, அந்த ஜோதிஷனாலதான் இந்த லோகத்தில் இருக்கிற அக்னியோ சூரியனோ எதுக்கு வாரணும் இது பிரகாசம் இருக்கு, அதை விட்டுட்டு மீறி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இங்க பரமாத்மானம் சொல்லப்பட்டதா இருக்கு. இதுதான் பூர்வபக்ஷ யுக்திக்கும் சித்தாந்த யுக்திக்கும் வித்தியாசம். இப்ப அததான் இங்க சொல்றேன், இந்த பாஷகாரர் இந்த ஸ்ரீசக்தியில அவதாரிகையில குணம் இருக்கு அப்படின்னு சொன்னார், பூர்வபக்ஷத்துல குணம் இல்லைன்னு சொன்னார், இதுல என்ன விரோதமே இல்லையே, குணம் இருந்தது நான் ஒத்துந்தான் வச்சுக்கோங்க பூர்வபக்ஷி, அப்ப பரமாத்மாவை அவனே சாதிச்சுதான் அர்த்தம், அதனால அது இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பாருங்க, உத்தானம் ஜோதிராதவு அதிகரண யுகே காரவியாத்தலிங்காது வித்யாபாஷ்யான்யலிங்கம் விஷ்வாதிலிங்கம் சதிக நதுபராதிலிங்கம் சமஸ்தீதி உத்பஷ்யன் பூர்வபக்ஷி வ்யவஹரதி ததா வ்யாஹதி சன்னசங்க்யா. அதாவது பாஷ்யகாரர் என்ன பண்ண, அவதாரிகளை சாதிச்சிருக்க, என்ன சாதிச்ச, ஜோதிராதவ் அதிகரண யுகே, ஜோதி சப்தத்தை ஆதியாவுடையது, என்ன அர்த்தம், ஜோதி இந்திரன் பிராணன் இந்த மூணு சப்தங்கள் தான் இந்த ரெண்டு அதிகாரத்தை விசாரிக்கப்படுகிறது. இப்படி இந்த ஜோதி இந்திரன் பிராணன் இந்த சப்தங்களை உடைய அதிகரண யுகே ரெண்டு அதிகரணத்திலையும் காரணவியாப்த லிங்காத்து காரணத்துவத்தை சொல்லக்கூடியது ஒரு லிங்கம், ஒரு அடையாளம், ஒரு குணம், கல்யாண குணம், அந்த குணத்தினால உத்தானம்
இந்த அதிகாரமே அதனாலதான் உண்டாருது. இது ஆபாஷ்ய, இது ஆபாஷ்ய, இந்த மாதிரி பாஷ்யம் சாதிச்சுட்டார் பாஷ்யக்காரர். எம்பெருமானால் சாதிச்சுட்டார், சாதிச்சுட்டு சோவச்சி விகிதம், தன்னுடைய வாக்கியத்துல எதை சாதித்தாரோ அது அந்யலிங்கம் ந, அது மாதிரி ஒரு லிங்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபட்சத்துல அந்த பாஷ்யம், அந்த பாஷ்ய சுருத்தி எப்படி வரும் கதம் சியா? அதாவது அவதாரிகையில இந்த மாதிரி ஜோதி அதிகரணத்திலையும் இந்திரபிராணாரியத்திலையும் ஒரு கல்யாண குணம், பெருமாளுடைய காரணத்துவத்தை காரணத்துவத்தை ஸ்தாபிக்கப்படும்படியாகிய அல்லது சுட்டி காட்டுகிற ஒரு திருக்கல்யாண குணம் இருக்கு அப்படின்னுட்டு பார்த்த இது ஆபாஷ்ய. இந்த மாதிரி எந்தரமான பாஷ்யம் விட்டுட்டோ அதுக்கப்புறம் தாமத வாக்கிலேயே பூர்வபக்ஷ இதுல ஸ்ரீசூக்தியில அந்யலிங்கம் விகிதம் ந, அந்யலிங்கம் நூறு லிங்கம் இல்லவே இல்லை அப்படின்னு தன் வாக்கியத்திலேயே அவர் சொல்லிட்டாரு. நேற்று பாஷ்யம் அந்யலிங்கம் ந, இன்னொரு லிங்கம் இல்லை, ஒரு கல்யாண குணமே இல்லை, ஒரு அடையாளம் இல்லை அப்படின்னுட்டு இது பாஷ்யம். அந்த பாஷ்ய ஸ்ரீசூக்தி இருக்குது, அது கதம் சார், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் இத்தம், இவ்வாறு இருக்கும் வாக்கியம் முடிஞ்சு போச்சு. அத உபபாதனம் பண்ற விஸ்வ ஆதிலிங்கம், விஸ்வம் ஆதினா ஆரம்பம் அர்த்தம், விஸ்வன்னா இந்த ஜெகத்து, ஜெகத்தினுடைய ஆரம்பம், ஜெகத்தினுடைய ஆரம்பம்னா என்ன அர்த்தம், காரணத்தம் அர்த்தம், ஜெகத்காரணத்தம், ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய லிங்கம் அடையாளம், இந்த அடையாளமானது இங்கே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, அது இல்லை அந்த அதிகரணத்துல, ஆகாசாதிகரணத்திலேயோ அல்லது பிராணாதிகரணத்திலேயோ அங்க இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அத மாதிரி இல்லவே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அங்க வந்து வாக்கியம் அங்க சுவாமி சாய்க்கிறார், பர அபீஷ்டலிங்கம், பர ஏதாவது இருக்கலாம் குணம், ஆனால் ஏதோ ஒரு குணம் இருக்கு, அதாவது ஜோதிஷு பிரகாசிக்கிறதெல்லாம் இருக்கலாம், ஆனால் முக்கியமானது என்ன வேணும் தெரியுமா அப்படின்னாக்கா, பர அபீஷ்டலிங்கம், பரன்னா பரமாத்மா, அந்த பரமாத்மா கிட்ட அபீஷ்டலிங்கம் அவனுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாம் எல்லாருமே அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற லிங்கம் எது எது அப்படின்னாக்கா உபயலிங்கம். ஏன்னா சமஸ்தி அப்படின்னு இருக்கார், அஸ்தின்னு சொல்லிட்டு போலாம், சமஸ்தின்றதுனால உபயலிங்கம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பத்தனீகமான கல்யாணிக்கு தானம் இங்கே சொல்லப்பட்டது, அந்த ஏகப்பத்தினி கல்யாணிக்கு தானமான லிங்கம், அதை சொல்கிற லிங்கம் இங்க எதுவுமே இல்லையே, இங்க எதுவுமே இல்லையே. இது உற்பத்தியன்னு அதை பார்க்கிறான் இவன் பூர்வபக்ஷி. இந்த மாதிரி ஒரு கல்யாண குணத்தை எப்பேற்பட்ட கல்யாண குணம் ஏ அப்படின்னாக்கா, இந்த ஏகப்பத்தினி கல்யாணம் இதானு என்ன அர்த்தம், ஏயங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது, கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கிறது, இதான் அர்த்தம். இது அர்த்தம் என்ன, இதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெரியவா சொன்ன விஷயம் தான் இதெல்லாம், சுரூப நிரூபக தர்மங்கள், பத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், இது நாடு என்னச்சு கல்யாண குணங்கள். நமனத்துவன்றது பிரச்சனைகமா இருக்கும். இப்படி பிரச்சனைகமாக ஒரு இது கல்யாணிக்கு தானமா, இது ரெண்டும் சேர்ந்த சுரூபணி ரூபக தர்மங்கள். இந்த சுரூபணி ரூபக தர்மங்கள் இருந்தால் தானே பரமாத்மா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குணம் இல்லையே இங்க, அது இல்லாததுனால இது எப்படி லெவனி சித்தாந்தி வந்து பரமாத்மா இருக்கான்னு இங்க சொல்ல முடியும். அப்படி ஒரு குணம் இங்க இல்லவே இல்லையே
அப்படி இருந்து அவனுடைய அபிப்பிராயம், அவனுக்கு அதான் அபிப்பிராயம் இந்த பூர்வபக்ஷிக்கு. அத சொல்றான் உற்பத்தியன்னு, இந்த உள்ளுக்குள்ள அவன் தீவிரமா பார்க்கிறான் சூக்ஷமா. உற்பத்தியன் பூர்வபக்ஷி, இந்த பூர்வபக்ஷி இருக்கானே இது நமக்கு எழுத்து பேதனம் இருக்கானே, அவன் என்ன பண்றான்னாக்க விவகாரத்துதா இந்த மாதிரி விவகாரம் பண்றான், இந்த மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான குணம் இல்லைன்னு சொல்றான். அத பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயமாக தான் சாய்த்தர், சித்தாந்த அபிப்பிராயம் இல்ல. சித்தாந்தி வந்து முதல்ல அவதாரிகையில குணம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி சித்தாந்தத்துல குணம் இல்லைன்னு பாஷ்யகாரர் சாய்க்கவே இல்லை. பூர்வபக்ஷத்துலதான் அந்த ஸ்ரீசக்தி இருக்கு இல்லைன்றது. ஏன் அப்படின்னா அந்த ஹேபத்னே கல்யாணிகிதமா இருக்கக்கூடிய உபயலிங்கம்ன்றது ஒரு குணம் இல்லை. வேற என்ன இருக்கு அப்படின்னா லோகத்துல சாதாரணமா பார்க்கக்கூடிய அக்னி, அந்த அக்னி அனுயாயியான குணங்கள் தான் இருக்கு, பிரகாசம் அதுதான் இருக்கு. அது இருக்கிறதுனால இங்க சொல்லப்படுறதெல்லாம் அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அக்னி, அது கௌக்ஷேய அக்னி, வயிற்றுல இருக்கிற அக்னியோ வெள்ள இருக்கிற அக்னியோ சூரியனோ சந்திரனோ எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், அந்த அக்னியதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஆட்சேபித்தான். அதுக்கு சித்தாந்தி ஆசையம் என்ன, சித்தாந்தி என்ன திருவள்ளப்படுறார் எம்பரமானார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாருங்க, அங்க எதோ திவோ திவ்யோ திவோ ஜோதிஹி அப்படின்னு இருக்கு, அங்க திரிபாதசியா மற்றும் திவின் இருக்கு. அதனால திவ் சம்பந்தித்தியா திலோகம் இருக்கே சொர்க்கலோகம் அல்லது பரமபதம், அதுக்கு சம்பந்தமா இது இருக்கு. திரிபாதசியா மற்றும் திவி திவோ ஜோதிஹி தீப்தியதே அப்படின்லாம் இருக்கு. இன்னொன்னு சக்ஷோ சூரியோ அஜாயத்தை, அது மாதிரி முகா சந்திரஸ்த அக்னிஸ்த, இப்ப இவன் என்னென்ன பதங்கள் சொன்னானோ பூர்வபக்ஷி, அந்த பதங்கள்லாம் பாருங்கோ புருஷசூக்தத்திலேருந்து அதுக்கு சொல்லப்பட்ட வியக்தி இந்திரனோ அக்னியோ சூரியனோ எதுவா இருந்தாலும் சரி இந்த பரமபுருஷன் இருக்கானே அவங்கிட்ட இருந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுத்து. கூடவே என்ன சொல்றது, நதஸ்திர சூரியோ பாத்தி, சூரியன் இங்க பிரகாசிக்கிறது இல்ல, ந நட்சத்திராணி ந சந்திரமா குதோயமக்னி, சூரியன் பாசிக்கிறது இல்ல பிரகாசிக்காது, சந்திரன் பிரகாசிக்காது, அதனால நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது இல்லை, அவைகளே பிரகாசிக்காட்டா இந்த அக்னி பிரகாசிக்குமா? ஏன் அப்படின்னா இவனுக்கு இவனுடைய பாசா பாசு இவனுடைய பாரூபன் பேர் உனக்கு அமிதபாகா, அமிதம்னாக்க அளவோடுவன், அமிதம்னாக்க அளவற்ற பிரகாசத்தை உடையவன் அமிதபாகா, அவன் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்றது கடவுள் இருக்குது, அவனுடைய பிரகாசத்தினாலதான் லோகத்தில் இருக்கிறதுனா பிரகாசிக்கிறதுன்றது. அதுதான் காரணத்துவ வியாப்தித்வம், அந்த காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கறதுன்றது இந்த சர்வஸ்மாத் ஜாயஸ்ன்ற மாதிரி சர்வ ஜோதிஷ் அனைத்து பிரகாசங்களுக்கும் பிரகாசிகமா இருக்கிறது பகவான், அதுதான் காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கிறது. வெறும் சாதாரண தீப்தி இல்லை, அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சொல்ற போறது அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோடி சூரிய சமப்பிரபம் பிரம்மாத்யம் பாதாத்யம் நவமி பிரம்ம பிரமாசகம் அப்படின்றோம். அர்க்கமண்டல மத்தியஸ்தம் அர்க்கன்ன சூரியன் அர்த்தம், சூரிய மண்டலத்துல அதுல மத்தியில அப்படி இருக்கிறவன் அவன், சூரிய மண்டலத்துல உள்ள இருந்துட்டு ஓடி சூரிய சமப்பிரபன் ஓடி சூரியாடெல்லாம் சேர்ந்துட்டா எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி அற்புதமா ஜொலிக்கிறான் இந்த பகவான். பிரம்மாதி சேவியம் பிரம்மன் ருத்ரன் இவாளெல்லாம் சேவிக்கப்படுறவன் அவன், பாதாப்தம் அது பாதாப்தம் அவனுடைய பாத தாமரைகள், நவமி ரமாசகம் பிராட்சியோட கூடினவன் அவனை நான் சேவிக்கிறேன்னு அங்க தியான ஸ்லோகம் சொல்றோம். அந்த மாதிரி இவனுடைய பிரகாசம் சாதாரண சூரியன் மாதிரி எல்லாம் இல்லை, பிரம்மாண்டமான சூரியன்கள் ஆதித்த மண்டலங்கள் என்ன என்ன ஜோதிட மண்டலம் இருக்கோ அத்தனை மண்டலத்துக்கும் இவன் ஏற்றமானவன், அதெல்லாம் காட்டி ஏற்றமா இருக்குவன், அசங்கியமா இருக்கும். அப்படிப்பட்ட தேஜோ சிஷ்டமா இருந்தா கூட இந்த வைகுண்ட தேஜஸ் இருக்கிறே அதுதான் பிரம்மாண்டமானது, வைகுண்ட தேஜ அவனுடைய தேஜம் தான் சுவாரஸ்யம்.
என்ன அழகான வாக்கியம். வைகுண்ட தேஜஸ் இருக்கிறே, பரமபுத்திர தேஜஸ் இருக்கிறே, அது எல்லாரும் வசதியா சொல்றோம். அந்த இதுல வரதராஜ பஞ்சாவுக்கு சுவாமி சாய்க்கிறார் ஸ்லோகம், அவுதன்வதே மகதி சொப்னி பாசமானே லாக்கேஷ திவ்ய சதனே தமசரஸ்மின் அப்படிங்கிறார். அவுதன்வதே சமுத்திர க்ஷீரசாகரத்தின் எழுந்துள்ளிருக்கேன். அது மட்டுமா, மகதி சத்மணி அளவே இல்லாத அப்ராகிரமான மண்டலம், வாசமானே பிரகாஷிந்ததுமா, இப்ப பாரு அற்புதமான பிரகாசம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நித்திய விபூதின்றது எப்பொழுதும் நன்னா பிரகாசிக்கிறதான். அந்த பிரகாசனம் கூட ஜெகத்காரணம் ஆகாதான். ஏன் தெரியுமா, இவனுடைய பிரகாசம் இருக்கே, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய பிரகாசம் இருக்கே, அந்த பிரகாசமானது அனைத்து பிரகாசத்தையும் அடிச்சு விட்டுறது, வைகுண்ட பிரகாசத்தையே அடிச்சு விடுறதுனாக்கா இந்த லோகத்தில் இருக்க சூரியனுடைய பிரகாசம்லாம் கேட்கணுமா, என்ன அழகான யுக்தி பாருங்கோ. வைகுண்ட லோகம் எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்குது, ஏன்னாக்கா நித்திய விபூதியோ இல்லையோ அது எப்பொழுதும் சுப்பிரகாசம் ஜொலிச்சுருக்குது, அது அங்கே ராத்திரின்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய ஒரு லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். அந்த லோகம், அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் கூட ஜெகத்காரணம் ஆக மாட்டாது. ஏன் அப்படின்னா, இவனுடைய தேஜஸ் இருக்கே அந்த மாதிரி தேஜஸ், இவனுடைய தேஜஸ் அப்படிப்பட்டது, அது பரமாத்மைக்கு நஷ்டம். அது ஏன்னா அது திவ்யமங்கல விக்கிரகம், அதிகாரத்தை சொல்றது அதுதான் திவ்ய தேஜோபிஷிஷ்டம்னு சொல்லிட்டாரு சுவாமி. திவ்ய தேஜோபிஷிஷ்டம்னா என்ன அர்த்தம்னாக்க, திவ்யமங்கல விக்கிரகம் அது. அதனாலதான் வேதாக வேதம் குரு வேதாக புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே அப்படின்னு இருக்கு. ஆதித்யவர்ணம் அந்த பதம் இருக்கு, அது தெய்வங்கள் விக்கிரகத்தான் சொல்றது அப்படின்னு நீங்க சாய்க்கிறார் சுவாமி. அது பாஷ்யகாரம் அந்த வாக்கியத்தை எடுத்திருக்கேன் எனக்கு பிரயோகம். அதனால எப்படிப்பட்டது ரொம்ப ஒத்தியானது, எப்படி ஒத்தியான ஒரு தேஜஸ் அது இருக்குன்னு சித்தாந்தத்துல அபிப்பிராயம், ஒரு பட்சத்துல ஒரு விதமான அபிப்பிராயம் சொன்னா, இப்ப சித்தாந்தத்துல வேற மாதிரியான அபிப்பிராயம் சொல்றார். அதனால அதை கொண்டுதான் பார்க்கணும், மற்றபடி இங்க விரோதம்ன்றதே கிடையாது. அதனால அவதாரிகையில சொன்னது சித்தாந்தத்துல என்னவோ அது திருவுள்ளம். ஆனால் இந்த இதுல பூர்வபக்ஷத்துல சொன்னது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். ஆக இதுல விரோதம் என்ன இருக்கு, விரோதமே கிடையாது. அந்த பூர்வபக்ஷ ஆசையும் கூட என்ன, எது பெருமாளுக்கு வசந்த ஒரு கல்யாண குணமோ, அதாவது ஹயப்பத்தினே கல்யாண இதான உபயலிங்கம், அது இங்க சொல்லப்பட்டதில்லை. அது சொல்லியிருந்தாக்க இதை ஒத்துக்கலாம், அது இல்லவே இல்லையே, அது இல்லாததுனால இது கிடையாது, அது சாய்க்கிற சுவாமி. அதனால இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி எம்பெருமானாருடைய ஆக்ஷேபங்களை, எம்பெருமானார் சாட்சிய விஷயத்துல விரோத சங்கையே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் இந்த ஸ்லோகம் வந்தது. அது பாருங்க, உத்தானம் ஜோதிராதவ் அதிகரணயுகே காரண வியாப்தலிங்காது இத்யாபாஷ்யான்யலிங்கம் சுவசது விஹிதம் நேத்தி பாஷ்யம் கதம் சியாத் யுத்தம் விஸ்வாதிலிங்கம் பதிஹன துபரா விட்டலிங்கம் சமஸ்தீதி உத்தஸ்யன் பூர்வபக்ஷி வியவஹரதி ததா ஜாகதி தன்னசங்கியா கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.